தத்துவஞானி அரிஸ்டாட்டில் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு பண்பு நலனை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த பண்பு நலன் எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அத்தகைய சூழல் வருகிற பொழுது ஏற்கனவே அந்த பண்பு நலன் உங்களிடம் இருப்பதைப் போல நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் நடந்து கொள்ளுகிற பொழுது உங்களுக்கு இயல்பாக அந்த பண்பு நலன் வந்து சேரும். எப்பொழுதுமே நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ, எந்த பண்பு நலனோடு நீங்கள் வாழ விரும்புகிறீர்களோ, அந்த பண்பு நலனை நீங்கள் ஏற்கனவே கொண்டிருப்பவர் போலவும் அதே பண்பு நலனுடன் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதைப் போலவும் நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால், அதோடு சேர்ந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், அத்தகைய சூழல் வருகிற பொழுது அதை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். எடுத்துக்காட்டாக, நீங்கள் மற்றவர்கள் மீது அன்பு வைப்பதாக இருக்கட்டும், பரிவு காட்டுவதாக இருக்கட்டும், உதவி செய்வதாக இருக்கட்டும், ஒத்துழைப்பு கொடுப்பதாக இருக்கட்டும், அவர்களோடு பேசுவதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஏற்கனவே அதே பண்பு நலனோடு எந்த சூழ்நிலையில் நீங்கள் பேச விரும்புகிறீர்களோ, அதே சூழ்நிலையில் நீங்கள் கடந்த காலத்திலும் இருந்ததைப் போலவே நீங்கள் தொடர்ந்து அப்படி நடந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த பண்பு நலன் உங்களுக்கு இயற்கையாக வந்து சேரும் என்பதை அரிஸ்டாட்டில் அழகாக சொல்லுகிறார். தத்துவ ஞானியான அரிஸ்டாட்டில் இந்த பண்பு நலன்களை பற்றி அவர் மிகவும் தெளிவாக சொல்ல வருகிற விஷயம் என்று சொன்னால், எத்தகைய பண்பு நலன்களாக இருந்தாலும் அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஏற்கனவே உங்களுக்கு அந்த பண்பு நலன் இருப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டு அந்த பண்பு நலனோடு நீங்கள் வாழ்ந்து வருகிற பொழுது, பேசுகிற பொழுது உங்களால் இந்த குறிப்பிட்ட பண்பு நலனை வளர்த்து கொள்ள முடியும் என்பதுதான் அரிஸ்டாட்டிலுடைய